வெல்கம் டு டுடேஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் சில்லி ப்ரான் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: ப்ரான் 1 கிலோகிராம், வெங்காயம் 3, பச்சை மிளகாய் 50 கிராம், தக்காளி 4, முந்திரி பருப்பு 10, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், கறிவேப்பிலை தேவையான அளவு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிடுங்க. கடாய் சூடானதும் தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கிடுங்க. ஆயில் சூடானதும் பெருஞ்சீரகம் போட்டு பெருஞ்சீரகம் நல்லா பொரியது வர தாளிங்க. பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சதும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்து நல்லா கோல்டன் கலர் வர்றது வர நல்லா வதக்குங்க. ஆனியனுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிடுங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்க. இந்த ப்ரான் வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், ஆனியன் வந்து நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிட்டு, நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் நம்ம கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கிற எறாவை சேர்த்து நல்லா வதக்குங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், எறாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிடுங்க. ஆட் பண்ணி நல்லா அந்த ஆனியனோடு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு 10 மினிட்ஸ் வேக விடுங்க. இப்போ எறா வந்து ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிட்டு, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. நம்ம அதை வந்து லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம ப்ரானுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணலாம். மத்தல் தூள் 3 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், பெப்பர் தூள் 1 டீஸ்பூன், எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைங்க. இப்போ நம்ம கேஷுவை மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். கேஷுவை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் வார்ம் வாட்டரில் ஊற போட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்ல கரெக்டான ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கேஷுவை ஆட் பண்ணிடலாம். இது கிரேவியோட திக்னஸ்க்காண்டி நம்ம சேர்க்குறோம். கேஷுவுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட நம்ம ஆட் பண்ணலாம். மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வேக வைங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு கிரேவி வந்து கரெக்டான பதத்துக்கு ரெடி ஆகிட்டு, இப்போ நம்ம கருவேப்பிலை தாளித்து கொட்டி இறக்கிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், டிஃபன் ஐட்டத்துக்கும் நல்லாயிருக்கும்.
நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.